வச்சாதான் இருக்க முடியும் சரியா. என்ன மீல்ஸோ என்னவோ எது வந்தாலும் பிரியாணி தான் கிங். ஆரம்பிக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு ஏஆரின் வணக்கங்கள். இந்த வாரம் நம்ம ஃபுட் ரிவ்யூவில் குறிப்பாக கோயில்பட்டியில் சுப்பையாத்தேவர் மிட்டாய் கடை பக்கத்துலேயும் குரு மெடிக்கல் பக்கத்துலேயும் மாதாங்கோயில் வளைவு இறக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு தான் போக போகிறோம். அது எந்த கடை அப்படிங்கிறது முன்னாடி என்ன சாப்பிட போகிறோம்னா பிரியாணி சாப்பிட போகிறோம். ஒன் டே ஃபுல்லாக அந்த கடையை பற்றின மொத்த விவரத்தையும் தெரியும். ஸோ பிரியாணி அப்படின்னோடனே நிறைய பேருக்கு வந்து அவர் நாக்கில் எச்சு ஊறும் அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கும் வந்து ஹைதராபாத் பிரியாணியை பற்றி கேட்டவுடனே ரிவ்யூ எடுக்குன்னு சொன்னோடனே ரொம்ப பயங்கரமாக வந்து நேற்று நைட்லேருந்து சாப்பிடாமலாம் வாசியோன்னு வேலும்பும் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட பிரியாணி கடைக்கு தான் இப்போ போகிறோம். நம்ம போகிறது ஹைதராபாத் பிரியாணி. ஸோ உள்ளே போகிறோம், என்ன மாதிரி இருக்குது, எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ உள்ளே போய் சாப்பிட்றது, ப்ரிப்பேர் பண்ணுறது மாதிரி நிறைய விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன் டே ஃபுல்லாக ஹைதராபாத் பிரியாணியில் வாங்க உள்ளே போகலாம். ஸோ நம்ம தான் இங்கே நிற்கிறது தான் இப்போ ஹைதராபாத் பிரியாணி கடையில் நின்றுட்டுருக்குறோம். ஸோ பிரியாணி கடை வந்து இப்போ வந்துட்டு நம்ம நல்ல நேரத்துக்கு என்னமோ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. அங்கே வந்தோடனே பயங்கர கூட்டம் இருந்துச்சு. ஸோ கூட்டம் கம்மியாக இருக்குது. ஸோ இதான் வந்து மெயின் கடை. இங்கே வந்து சாப்பிட்றதா இருக்குது. ஸோ வந்தீங்க அப்படின்னா இங்கே சாப்பிட்றதுக்கு இங்கே நிறைய டேபிள்ஸ் இருக்குது. சூப்பர், ரொம்ப ஃபெசிலிட்டி தான், பயங்கரமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற இடத்துக்குள்ள போகலாம் வாங்க. ஸோ ஹைதராபாத் பிரியாணி கடைக்குள்ள வந்துட்டோம், உள்ளே போக போகிறோம். ஸோ ப்ரிப்பரேஷனை பற்றி எப்படி இருக்குது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம். நம்ம வந்துட்டு இன்றைக்கி காலையில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ வந்து ஹைதராபாத் பிரியாணி கடையில் உட்காந்துருக்கோம். ஸோ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, பிரியாணி மேக் பண்ண எல்லா வீடியோவும் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஓனர் மாமா பார்க்காந்துருக்கோம். ஸோ அவருடைய பேர் என்ன அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் பிரியாணியை பற்றின ஒரு சில விஷயங்கள் கேட்கலாம். வணக்கம், உங்களுடைய பெயர்? என் பேர் சையத் சம்சுதீன். சையத் சம்சுதீன், ஹைதராபாத் பிரியாணி சொல்லி இன்றைக்கி வந்து கோயில்பட்டில் நிறைய மக்கள் வந்து உங்களுடைய பிரியாணி விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. குறிப்பாக எல்லா ஹோட்டல்லையுமே பிரியாணி இருக்குது. பிரியாணி அப்படிங்கும் போது நிறைய பேர் பிரியாணி லவ்வர் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் வந்து உங்கள் பிரியாணியை சாப்பிடணும், எல்லா கடையை விட உங்கள் கடையில் வந்து பிரியாணி சாப்பிடணுங்கிறதுக்கான காரணம் நீங்கள் எந்தெந்த மாதிரி மேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது நம்ம பிரியாணி வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். உரப்பு மீடியமாக இருக்கும். ரெண்டாவது இந்த தேவையில்லாத நம்ம டால்டா, பாம் ஆயில், ஜினமோட்டோ அந்த மாதிரி இதெல்லாம் போடாமல் செக்கில் ஆட்டின எண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நெய் அந்த மாதிரி இதில் தான் பண்ணுவோம். அதனால் அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது. மற்றபடி சிக்கன்லாம் வந்து ரெண்டு மூணு தடவை நம்ம வாஷ் பண்ணி போடுறோம். சிக்கன் மட்டன் எதுவாக இருந்தாலும் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி போடுறதுனால நல்லா சுத்தமாக இருக்கிறதுனால யாருக்கும் சாப்பிட்டாலும் அந்த நம்ம பிரியாணி சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு இந்த இது இருக்காது, ஒரு டைஜஷன் பிரச்சனை இருக்காது, ரொம்ப மந்தமான சூழ்நிலை இருக்காது. உடம்பு நம்ம நார்மல் ஃபுட்டு தான் சாப்பிட்ருக்கோம்னா டேஸ்டியாக பிரியாணி சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த இப்போ வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க இடையில வந்து நாங்கள் பார்க்கும் கூட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போ வந்து நீங்கள் ஒரு சிவங்கடம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி வெளியூர்லேருந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்படி எந்தெந்த ஊருக்கு உங்களுடைய பிரியாணி வந்து இன்றைக்கி ட்ராவல் ஆகிட்டு இருக்குது?
டெய்லி வந்து சாத்தூருக்கு போகுது, டெய்லி போகுது, டெய்லி சாத்தூர்ல இருந்து மக்கள் நிறைய வராங்க. தூத்துக்குடி போகுது, தூத்துக்குடி ஆமாம், திருநெல்வேலி, மதுரை, இங்கே வந்து அவங்களோட ரிலேஷன் இருப்பாங்க இல்லையா, அவங்க ரிலேஷன் வந்து சாப்பிட்டு பிடிச்சிருக்குன்னா எனக்கு போகும்போது எனக்கு ஊருக்கு வாங்கிட்டு போகிறாங்க, எங்களுக்கு வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து நிறைய இடத்துக்கு வந்து உங்களோட பிரியாணி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் நிறைய முன்னேற்றங்கள் நீங்கள் அடையணும். அதோட வந்து ஃபயர் பார் பிரியாணி வந்து ஒரு பிராண்டாக பெரிய அளவில் கொல்பட்டில் வரோங்கிறது மிடில் பேஜ் யூடியூப் சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துறோம். நம்ம காலையிலேருந்து ஹைதராபாத் பிரியாணியில் வந்து நம்ம நிறைய டிஷஸ் சாப்பிட்டுட்டு இருக்கோம், சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நமக்கு ஆஃப்டர்நூனில் மத்தியான நேரத்தில் நமக்கு எப்போயுமே வந்து நிறைய பேர் ரொம்ப பிடிச்சது வந்து பிரியாணி தான். ஸோ பிரியாணியில் ஒரு மூணு வகையான பிரியாணி இருக்குது. ஸோ நிறைய டிஷ்ஷஸாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பக்கத்தில் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்களே, வாசுப்பு வேலுக்கும் எந்தெந்த பிரியாணி பிடிக்குது, மொத்தம் மூணு வகையான பிரியாணி இருக்குது. ஸோ எந்தெந்த வகை பிரியாணி பிடிக்குதுன்னு சொல்லி கேட்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வேலு, உனக்கு என்ன பிரியாணி? எனக்கு எக் பிரியாணி. ஏன் மேலே பெருசாக முட்டை இருக்குனாலயா? அதனால சார் உங்களுக்கு வாசகம் நடக்கும் போல எனக்கு பிரியாணினாலே எல்லாமே பிடிக்கும். ஆனால் ரொம்ப பிடிச்சதுன்னா சிக்கன். சரி, எல்லாத்துக்கும் உண்டு. சரியா, உங்கள் சிக்கன் பிரியாணி வேறு லெவலில் வந்து லெக் பீஸ் எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் உண்டு கண்டிப்பாக. எனக்கு வழக்கம் போல் எப்போயுமே ஃபேவரட் வந்து மட்டன் பிரியாணி தான். ஸோ சாப்பிடலாம். அதுக்கு மாதிரி என்னென்ன டிஷ் இருக்குதுன்னு சொல்லி உங்களை ஃபஸ்ட் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மட்டன் பிரியாணி இருக்குது, அடுத்து எக் பிரியாணி இருக்குது, சிக்கன் பிரியாணி இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து நமக்கு வந்து சைஸாக வந்து சிக்கன் போன்லெஸ் இருக்குது, நமக்கு மஞ்சூரியன் கிரேவி கொடுத்துருக்காங்க, மட்டன் சுக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட போகிறது என்ன அப்படின்னா, வழக்கம் போல் வாசுக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி தான். ஓகேவா? ஸோ சிக்கன் பிரியாணி எடுத்து சாப்பிடலாம். இதான் ரொம்ப ஆசைப்படலாம், இதான் வச்சுக்கோப்போ. சாப்பிடலாமா? கண்டிப்பாக கண்டிப்பாக. எனக்கு கொஞ்சம் இருக்கா? கண்டிப்பாக. உனக்கு உண்டு நிறையா இருக்கும். உனக்கு அவனுக்கு நிறையா இருக்கு, அதான் வந்து கொஞ்சம் அடையப்பட்டேன். அப்போ ஆக மொத்தம் எனக்கு சிக்கன் பீஸ் சாப்பிடக்கூடாமல் பண்ணிருந்து முடிவு பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக. தெரியவிடே மட்டன், எங்களுக்கு மட்டன் தானே பிடிக்கும் நீங்கள், அதனால தான் மட்டன் அடுத்து எடுத்துருவோம்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் பிரியாணி எடுத்தாச்சு. ஸோ வந்து நான் நார்மலாக சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னு நான் டேஸ்ட் பண்ணுறேன். சிக்கன் பிரியாணி மட்டும் சாப்பிடுவோம், கிரேவி சாப்பிடுங்க. ஸோ சாப்பிடலாம். செம்மையாக இருக்குங்க. எனக்கு நான் கோல்பட்டில் ஏகப்பட்ட இடத்துல பிரியாணி சாப்பிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வேறு லெவலில் இருக்குது. குறிப்பாக வந்து அவங்க அந்த ரெடி பண்ணி கொடுத்த விதமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, ரொம்ப இன்ஸ்பைர் பண்ணிச்சு. அந்த இது வந்து ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. உண்மையிலே சொல்ல போனோம்னா இது வேறு லெவல் பிரியாணி தான். இரு வசவன், அதாவது எப்போவுமே வந்து நம்ம வந்து ரம்ஜான் அப்படின்னா எப்போவுமே நம்ம வந்து எப்போ யாருக்கடா பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம விரும்பும். பாய் ஃப்ரெண்ட் இல்லைங்க, பாய் வீட்டு ஃப்ரெண்ட். பாய் முஸ்லீம் ஃப்ரெண்டுப்பா, போதுமாப்பா முஸ்லீம் இருக்குன்னு சொல்லி நம்ம தேடுவோம். அந்த விதத்தில் வந்து எப்போவுமே வந்து அந்த பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஹைதராபாத் பிரியாணி வந்தால் போதும், கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக. வேலை எப்படி இருக்கு? எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சாப்பிட ஆரம்பித்தா எதுவுமே பேச மாட்டேன். இது அருமையாக வேறு இருக்கா, அதனால் ஸோ டேஸ்ட் அள்ளுதுன்னொன்னே சாப்பாடு தவிர வேறு எதுவுமே கிடையாது. முக்கியம் வந்து எது திரும்ப வந்திருக்கோம், ரிவ்யூ கொடுக்க வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் நம்ம சாப்பிட்றத பார்த்தாலே அவங்களுக்கு தெரியாதா? ஸோ இதை நம்ம ஹைதராபாத் பிரியாணிங்கிறதோட கோயில்பட்டியில் மேக்ஸிமம் பாய் பிரியாணி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி சொல்கிறாங்கண்ணா, ஹைதராபாத் பாய் பிரியாணி அப்படின்றாங்க. சரி ஓகே. நம்ம வந்து இதுக்கு வந்து நமக்கு வந்து மஞ்சூரியன் கிரேவி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் இது பண்ணி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஸோ எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எனக்கு பிரியாணி இல்லையே. அதான்டா இந்த முதலையே சொன்னேன், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றா, வீடு ரொம்ப நேரம் போகண்டா அப்படின்னு கேட்குறியா? நீ எந்த அப்போ சாப்பிட்டாலும் திட்டுறாங்க, இருந்தாலும் அதுக்கு நீ பிரியாப்பா சாப்பிடுவோ. நீ வேற லெவல். உங்களே கிரேவியை சேர்க்கும் போது பா அள்ளு விடுது, செம்ம. சிக்கன் பிரியாணி, மஞ்சூர் கிரேவி வேற அளவில் இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் மஞ்சூர் கிரேவி ஆட் பண்ணி சாப்பிடுவோம், வித்தியாசமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா யோசிச்சிருக்காருண்ணா. ஸோ வந்து சிக்கன் பிரியாணி ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் நல்லா இருக்குல்ல, அருமை. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ண போகுது எக் பிரியாணி. ஓ, டேஸ்ட் பண்ணலாமா? எக் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா. எனக்கு பிடிச்சது. இப்போ எக்கு நீயே வச்சுக்கப்போ, போதுமாப்பா? பிரியாணி வேணும். தர்றேன்டா. வேலே
போன டைம் பிரியாணி நிறைய சாப்பிட்டேன், இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டேன். ஒரு எக்கு தான் இருக்கு. எக் பிரியாணியில் முழு வைக்கி உனக்கு கொடுத்ததே தப்பு தப்பு. சரி சரி, வாய் உலருது தப்பப்பப்பு. ரைட்டு. ஸோ இதையும் வந்து எந்தாப்பா இந்தாந்தா இந்த சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு. எனக்கு ரெண்டு வந்து கொஞ்சம் தான் உழவு முடியும் சரியா. ஸோ வந்து இப்போ நம்ம இன்னொன்று ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா வந்து மட்டன் வறுவலை வந்து ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போட்டது என்னது முதல்ல எக் பிரியாணி சொன்னால் பிரியாணி போட்டுருக்கு, அதோட மட்டன் வறுவலா. அதாவது சாப்பாட்டில் மட்டும் கவனம் இருக்கக்கூடாது, நான் கொஞ்சம் பேசுறதையும் கவனிக்கணும். நான் ஒரு ப்ளோவில் போகிறதையும் நீ அந்த ப்ளோவை தடுக்கிறதே மாதிரி இருக்கீங்க. சரிப்பா, மட்டன் வறுவல் சூப்பர் சூப்பர். சரி அவனுக்கே வைப்போம். ஸோ சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரெண்டு பேரும் எட்டிட்டி பார்க்குறாங்க, சாப்பிட்லாம். ஸோ சாப்பிட்லாமா? சாப்பிட போகிறோம். மட்டன் வறுவல் ப்ளஸ் முட்டை பிரியாணி. முட்டை பிரியாணி. கேமராமேனுக்கு வயிற்றுச்சலாக இருக்கு, அவர் லுக்கே உத்தேசமாக பார்த்தீங்களா? நான் கொஞ்சம் ஹைட்டாக வச்சுருக்கேன். இதுதான் வச்சாங்க பார்த்தீங்களா, ஆனால் நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்கப்பா. சரி ஓகே, டேஸ்ட் எப்படி இருக்கே? வறுவல் ப்ளஸ் முட்டை பிரியாணி சூப்பர், வேறு லெவல். சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசுகிறான்னு பாருங்க. உங்களுக்கு ஞாபகப்படுத்த எனக்கு நம்ம ஃபுட் ரிவ்யூ வந்திருக்கோம். இல்லை நீ இதுக்காக கொஞ்சம் ரிவ்யூ கொடுக்கலாம். சாப்பாடில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம், கொஞ்சம் ரிவ்யூவில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். மோஸ்ட்லி முட்டை பிரியாணினாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் போக இவர் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க, வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதனால் டேஸ்ட் நல்லாயிருக்கு அப்படிங்களா. இன்னொன்று வறுவல் எப்படி இருக்குது? மட்டன் வறுவல். மட்டன் வறுவல் இதான் ஃபஸ்ட் டைம். ஏ யார் இதே சாப்பிட்டா இதெல்லாம் யாரும் சாப்பிடலாம் கொஞ்சம் அப்படி தள்ளி வைங்க. மொத்தம் நம்ம ஸ்பீ சாப்பிடணும்ல, அப்போ சாப்பிடலாம். ஆ இப்போ மட்டன் மட்டன் சாப்பிடுவோம். மட்டன் பிரியாணி உனக்கு பீஸ் இருக்கா? மட்டன் ஓ உங்களுக்கு பிடிச்சது, அதனால நான் நிறைய சாப்பிட போகிறேன். சரி விடுங்க. அவர் பிடிச்சதுன்னு அருங்க அதிகமாக போட்டுக்கிட்டாரு. மட்டன் பிரியாணிங்க, எப்போவுமே மட்டன் பிரியாணியில் வந்து அந்த பீஸையும் கொஞ்சோண்டி பிரியாணி எடுத்து சாப்பிட்ற டேஸ்ட் இருக்க வேறு லெவல். கஷ்டப்பட்டு இன்ஸ்பிரல் வேற லெவல். ஏய் எனக்கு ஒரு பீஸ் கொடுக்கலடா. ஏய் தயவுசி ஒரு பீஸ். தேங்க்யூ அப்பா. நீ இருங்க, நான் டக்குன்னு சாப்பிட்டேன். ரொம்ப வேற லெவலுங்க. மட்டன் பிரியாணியில் இந்த மட்டனுடைய காம்பினேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய நேரம் வந்து மட்டன் கொஞ்சம் வெந்திருக்கும், வேகாமல் இருக்கும். ஒரு நேரம் வந்து மட்டன் ரொம்ப அதிகமாக வந்திருக்கும், சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கும். ஆனால் ரெண்டுமே கைப்பக்கத்தில் பிரியாணினாலே பாய் பிரியாணின்ற மாதிரி செம்மையாக வேறு லெவலில் வந்து பிரியாணி வந்து செஞ்சுருக்காங்க. அதே மட்டன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. செம்ம உங்களே தெரியும் பாருங்க, எந்த ஒரு கஷ்டமும் பட வேண்டாம். ஆமாம் கஷ்டமே பட வேண்டாம். செம்ம ரெடியாக இருக்கட்டும். இதோட சைட் டிஷ் வந்து சேர்க்கணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து போனில் சேர்க்கலாம். நிறையா தரேன் இல்லை உனக்கு ஒரு உனக்கு ஆல்ரெடி இருக்கு, எனக்கு இருக்கு. நிறைய தரேன் நிறைய தரேன். நீங்களே நிறைய வச்சுக்கிட்டீங்க, இருக்கட்டும் சாப்பிடுவோம். எல்லாத்துக்கும் உண்டு. இந்த போன்லெஸ் ஓட அந்த லெமன் அதை புரிஞ்சு விட்டு சாப்பிடும்போது அந்த போன்லெஸ்க்கான உண்மையான டேஸ்ட்டாக இருக்கும். செம்மையாக இருக்குங்க, சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு வந்தீங்க அப்படின்னா போன்லெஸ் வந்து கொஞ்சம் சைடிஷை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா அவங்க போடுற விதமே வேறு லெவலில் இருந்துச்சு, நான் பார்த்தேன். ஸோ அது உங்களுக்கும் காமிச்சிருப்பேன். ஸோ வந்து டேஸ்ட் பண்ணலாமா? காட்டன்மா காட்டன்மாவா? நீ சாப்பிட்டுட்டே இருக்காத, கொஞ்சமாக காட்டுப்பா. போன்லெஸ் செம்மையாக இருக்குங்க, வேற லெவல் சார். கொஞ்சம் டைலாக மாத்துறேன், இருக்கு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்கு, சிறப்பாக இருக்கு, மிகச்சிறப்பாக இருக்கு. அப்படி எவ்வளோ வேணால் சொல்கிறான், ஹைதராபாத் பிரியாணி வேறு லெவலுங்க. ஸோ கண்டிப்பாக கோயில்பட்டியில் நீங்கள் வந்து இருக்கிறீங்க அப்படின்னா, கோயில்பட்டி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹைதராபாத் பிரியாணியில்
மட்டன் சிக்கன் எக்கு இது எதனால ட்ரை பண்ணி பாருங்கள் வித் மஞ்சள் கிரேவியோட கொஞ்சம் போன்லெஸோட ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம வந்துட்டு ஈவினிங் சாப்பிட வருவோம். ஸோ மறுபடியும் உங்கள் சந்திக்கு. இப்போ வந்து நைட்டுக்கு சாப்பிட வந்திருக்கோம், ஃபுல் டே ஹைதராபாத் பிரியாணிலேருந்ததுனால நைட்டு என்னென்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு இன்ட்ரோ பண்ண போகிறோம். குறிப்பாக வழக்கம் போல் வாசுக்கும் என்ன இருக்குது வேலுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது, வழக்கம் போல் நான் தான் இன்ட்ரோ பண்ண போகிறேன். ஸோ வந்து முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கோ அப்புறம் சாப்பிடு சரியா. ஸோ வழக்கம் போல் வந்து சிக்கன் லாலிபாப் வேறு லெவலில் டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி செம்ம டெக்கரேஷனு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வந்து சிக்கன் கொத்து, நம்ம வந்து கொத்து புரோட்டா சாப்பிடலாம் இல்லை சிக்கன் கொத்து வித்தியாசமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வாசிக்கு ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பாத்தியா, அதனால தான் வாசிக்கு பிடிக்கும் நின்று. இது வந்து சில்லி பரோட்டா. ஸோ இது வந்து சிக்கன் நூடுல்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதுபோக வந்து ஸ்பெஷலாக வந்து நமக்கு வந்து இடியாப்பம், அதுக்கு வந்து தேங்காய் பால், அதுபோக கிரேவியும் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று வந்து பரோட்டா, அதில் எண்ணெய் பொரிச்ச பரோட்டா. ஸோ அந்த பரோட்டா அதுக்கு வந்து ஈரல் கிரேவி கொடுத்துருக்காங்க. ஸோ வித்தியாசமான சொன்னாங்க அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஓகேவா, இப்போ வந்து நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ எல்லாருமே வந்து எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஒன்றுன்னா நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக மறக்காமல் கோயில்பட்டியில் இருந்தீங்க இல்லைனா கோயில்பட்டிக்கு வந்தீங்க அப்படின்னா ஹைதராபாத் பிரியாணி விசிட் பண்ணுங்கள், வாங்க சாப்பிடலாம் கண்டிப்பாக. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட போகுது சிக்கன் கொத்து. ஸோ சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? கண்டிப்பாக. வழக்கம் போல் எல்லா டிஷ்ஷும் நானே ஃபஸ்ட்டு போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிட்டேன் வாசு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து வாசுக்கே நான் கொடுத்து தான்ப்பா. சாப்பிட்றா தங்கம் வாசு? இல்லை நான் தந்துடுவேன். இல்லை நீ எடுத்தால் கம்மியாக எடுப்பீங்க. எப்படி இருக்கு இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் கொஞ்சம் சாப்பிடுக்குறேன், டேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் சிக்கனாக எடுத்து சாப்பிடுவேன். அதாவது ஏஆர் இப்போ சொல்லணும்னா என்ன சிக்கன் கொத்து கொத்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு சிக்கனும் சும்மா நைஸாக சிறுசாக ரொம்ப அதிகமாகவும் இருக்குது. பார்த்தீங்க நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்களா? இன்னொரு விஷயம் இருமா, எப்பவுமே வந்து கொத்து அப்படின்னால வந்து ரோட்டை வந்து ரொம்ப சின்ன சின்னதாக அந்த மாதிரி இருக்கணும். ஸோ சிக்கன் கொத்து அப்படிங்கும்போது சிக்கனும் அந்த கொத்து புரோட்டாவும் ரெண்டுமே ஒன்றும் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஒன்றுமே ரொம்ப காம்பினேஷன் வேறு லெவலுக்கு. மாமாக்கரில் எல்லாமே காம்பினேஷன் தான் வேறு லெவலில் இருக்குங்க. சிக்கனோ இல்லை எந்த இன்க்ரீடியன் உள்ள சேர்த்தா ரொம்ப காம்பினேஷன் இருக்குது. ஸோ இந்த சிக்கன் கொத்து எப்படி இருக்குது? வேறு வேறு லெவலில் இருக்குது. வழக்கம் போல் வேறு லெவலில் இருக்குது அப்படிங்கிற விட வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறது சில்லி பரோட்டா. ஸோ சாப்பிடலாமா? இதுக்கு சாஸ் ஊற்றணுமா எப்படி? இந்த மாதிரி ஐடியாலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நான் இப்போ சாப்பிட்றேன் ஃபஸ்ட் டைமு, எப்படி இருக்கு பார்த்துக்கலாம். கமான் ரிசல்ட் இதுதான் சூப்பராக இருக்கா. அப்போ கொஞ்சம் முடிஞ்ச சூப்பராக இருக்குங்க, வேறு லெவல். ஏன்னா டெக்கரேஷன் பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். சில்லி போட்டான்னு சொன்னோடனே மாஸ்டர் வந்து வச்சிருக்காரு என்ன பேசவே விடக்கூடாதா, ஏன் ஏதோ கொஞ்சம் ப்ரமோஷன் பண்ணால் நினைப்பேன் விட்டுத்துறாரு. நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் சாப்பிட விட மாட்டேங்கிங்க. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தா சொல்ல முடியும் ஜாப்பா. ரொம்ப நீ பண்ணுறதை பார்த்தா நைட்டு எனக்கு என்னென்ன ஆயிரும் போல். நீயே சாப்பிடு இந்தா ஆசு, உனக்கு இதெல்லாம் வேணாம் நினைக்கிறேன். சிக்கன் கொத்து மட்டும் போதும் நினைக்கிறேன். டேஸ்ட் நல்லா இருக்குல்ல சிக்கன் கொத்து? சூப்பராக இருக்கு. சாப்பிடுங்க, எப்படி இருக்கு சாப்பிட்டீங்களா? ம். ஸோ சில்லி பரோட்டா எப்படி இருக்கு? வேற ஓகேங்க. ஸோ நம்ம இப்போ சாப்பிட போகிறது சிக்கன் நூடுல்ஸ். சாப்பிடலாமா? அதுதான் வெயிட்டிங்கு. அசிவன் உன் கிரகத்துக்கு சிக்கனே வரல. சிக்கனே வரலாம் இவன் தனியாக இருக்கா? சூப்பராக இருக்கடா சிக்கன். இதில் மெல்ட் நல்லா இருக்கடா பாய்க்கடை பற்றியா. ஸோ அந்த சிக்கனு மட்டன்லாம் அவங்க செய்கிற விதமே மாமா கடை வேறு லெவலில் வேறு லெவலில் இல்லை. அண்ணன் கைப்பக்குவோம், மாமா கைப்பக்குவோம், தப்பாத விட மாமா கைப்பக்குவோம். ஓகே. ஸோ நான் சாப்பிட போகிறேன். எங்களுக்கெல்லாம் கம்மியாக கொடுத்தீங்கன்னு நீங்கள் அதிகமாக தப்பிடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேறு லெவல் டிஷ்ஷு, வாசுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு சிக்கன் ஃப்ரைட் ரைஸு. ஸோ சாப்பிட்லாமா சிக்கன் ஃப்ரைட் ரைஸு? ஸோ ஃபஸ்ட்டு வேல்முருகனுக்கு அவருக்கு ஃபேவரட்டு இருந்தாலும் அவருக்கு கிடையாது. ஆமாம் ஆமாம், உனக்கு ஒரு சீக்கிரம் சொல்லிட்டா. முதல்ல சிக்கன் கம்மியாக இருந்துச்சு, இப்போ சிக்கன் நிறையா இருக்கு. உனக்கு
பொருங்க மிஸ்டர் வேல்முருகன், சிக்கன் நிறையா இருக்கு நீங்கள். ஆமாம் சரி, ரொம்ப ஆசைப்பட்ற நான் அவனை சிக்கன் கொடுத்து அவனை கொடுக்கல, சாப்பிடு, நானும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். சிக்கன் ரிசல்ட் சொல்லுங்க. வேற நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேக்ஸிமம் நம்ம வந்து ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்ணும்னு நினைப்போம், அதில் ஆயில் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது நினைப்போம். ஸோ இங்கே ஃப்ரை பண்ணுற எல்லா ஃப்ரைலேயுமே மேக்ஸிமம் இருக்கிறது என்ன இருக்குது அப்படின்னா, அவங்க ஆரம்பிக்கும் போது தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் ஒவ்வொரு ஃப்ரையும் பண்ணுறாங்க. ஸ்மெல்லே நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் அந்தளவுக்கு இருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் ஒவ்வொரு ஃப்ரையும் பண்ணுறாங்க. இதே நான் ஃபஸ்ட் பார்க்கல. ஸோ சில்லி பரோட்டா போடும்போது தான் மாஸ்டர் கேட்டேன், என்ன மாஸ்டர் தேங்காய் எண்ணெய் வாசம் அடிக்கணும், நாங்கள் எல்லாமே வந்து தேங்காய் எண்ணெய் போட்டு தான் அது பண்ணுவோம் அப்படின்னாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டை வந்து பெஸ்ட்டு கொடுக்குங்கிற தேங்காய் எண்ணெயை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தெரியுதா ஏன் சிக்கன் கொத்தை வந்து வச்சு வச்சு செய்கிற அப்படின்னு காரணம் தான். கண்டிப்பாக ஓகேவா. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சாப்பிட போகிறது மிக முக்கியமான ஒரு டிஷ்ஷு, வேறு லெவல் லாலிபப்பே. கேமராமேன் லாலிபப் வேணுமா? அவருக்கு இல்லை, நோ ப்ராப்ளம். நம்ம ஆயில் சாரி நம்ம வந்து லெமனை ஆட் பண்ணிவிட்டு இல்லை எப்படி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ணாமல் தின்னாமல் அண்ணாமலையில் கொடுத்த கதையா எப்படி? நான் ஆட் பண்ணுறது நீ தூக்கிட்டு போகிறதா? கை கழுவ பார்க்க மாட்டான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. வேறு லெவலுங்க. என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, அவங்க அதிகமாக பவுடர் சேர்க்கல, அதிகமாக வந்து அஜினமோட்டோ அந்த மாதிரி விஷயம் சேர்க்கல, முழுக்க முழுக்க எலும்பு ஃப்ளேவருக்கு வந்து மாவு மட்டும் தான் சேர்க்குறாங்க. வேறு லெவல் டேஸ்ட்டுக்கு சாஃப்டாக இருக்குங்க பார்த்தீங்களா, எப்படி இருக்குது சாஃப்ட்னஸ் சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கு. கேமராமேன் இருக்கணும் பாவம் அவன், சாஃப்ட்னஸ் வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஓகேவா. ஸோ டிஷ்ஷஸ்லாம் வேறு லெவலுக்கு. குறிப்பாக வந்து இடியாப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, இடியாப்புக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து தேங்காய் பால் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் தேங்காய் பால் அப்படின்னு சொன்னாங்க. அதை விட இன்னொன்று வந்து என்ன எக்ஸ்ட்ரா அப்படி கொடுக்குறாங்கன்னா ஒரு கிரேவி கொடுக்குறாங்க. ஸோ அதே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து கிரேவி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்காய் பாலா வச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரேவி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படி பார்த்துக்கலாம். கேமராமேன் யாருக்கு ஃபஸ்ட்டு ஊட்டலாம்? உங்களை கூட்டிங்களா? அசு வருத்தப்படாத, அப்போ சொன்ன சீக்கிரம் தான் இப்பயும் வேலை பண்ண சீக்கிரம் தெரியாத. ஓகே எப்படி இருக்கு? இடியாப்பம் நைட் டைத்தில் இங்கே தான் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன், கோயில் பெட்டியில். நீங்கள் தான் நினைக்கிறீங்க? நிறைய இடத்துல கிடைக்குது. ஆனால் பெஸ்ட்டாக கிடைக்கிறது நம்ம மாமா கடை தான். டேஸ்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக மறக்காமல் நைட் ஸ்பெஷல் இடியாப்பம். நம்ம மாமா கடையில் நான்வெஜ் மட்டுமே ஸ்பெஷல் கிடையாதுங்க, வெஜ்லேயும் ஒரு கடுமையான அப்படிங்கிற வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டிஷ்ஷு, கேமராமேனுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொரிச்ச பரோட்டா. இந்த பொரிச்ச பரோட்டாக்கு வந்து நம்ம இலையை யூஸ் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ பரோட்டா விட்டு அதெல்லாம் பரோட்டா எப்படி பார்க்கலாம்? அது அப்படி இல்லை, இப்படி அப்படி பிச்சு. என்ன கேமராமேன் பாரு, வித்தியாசமாக இருக்கு. இன்னொரு ஏகப்பட்ட ஈரல் போட்டு, அதுவும் ஈரல் தான். ஈரலோட தம்பி, ஈரலோட தம்பியா? அதான். ஸோ
எப்படின்னு டேஸ்ட் பண்ணிடலாமா, கொஞ்சம் ஆனியன் எடுத்துக்கலாம் ஓகேவா, நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஸோ ஃபஸ்ட்டு வேல் நான் கொடுக்குறேன், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுவாப்பில். நெக்ஸ்ட்டு வந்து வாஸ்ட் எனக்கு வந்து ஈரல் பிடிக்குது. ஸோ ஈரலை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக கொடுங்க. சின்ன வாயா, சின்ன வாயா, இவெல்லாம் சாப்பிட்டாங்க ஆடியன் பார்த்துருப்பாங்க, சின்ன வாயா பெரிய வாயா அப்படின்னு. நானும் சாப்பிட போகிறேன், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். வேற மொறுமொறுப்பு சூப்பர். அந்த மொறுமொறுப்பு இருக்கு, அதுக்கு ஏற்றப்பட ஈரலுடைய வேற லெவல் இருக்கு. இப்போ வந்து கோயில்பட்டு நிறைய இடத்துல வந்து பொரித்த பரோட்டா கிடைக்கலாம், ஆனால் பொரித்த பரோட்டா ப்ளஸ் ஈரல் கிரேவியோட டேஸ்ட்டு சமயம் நம்ம மாமாக்கெல்லாம் கிடைக்கும். ஸோ எப்போ வந்தாலும் ஹைதராபாத் பிரியாணியில் பரோட்டாவும் ப்ளஸ் ஈர கிரேவி கேட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ஓகே, செம்ம டேஸ்டாக இருக்கும். ஆமாம். ஸோ நம்ம எஸ்பிஐ சாப்பிடலாமா, வாங்க எஸ்பிஐ சாப்பிடலாம். மாதா பிதா குரு நல்ல நண்பர், அதுக்கப்புறம் தான் தெய்வம். நண்பன் நல்ல நண்பன் கேட்ட நண்பன் நண்பன் நல்லவன் தான்.